ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதில் நம்ம ஆக்சுவலி வந்து சோசியல் சயின்ஸ் புக்கிலேருந்து 21st பார்ட் பார்க்க போகிறோம். ஏன்னா கண்டினியூஸாக வந்து இதுலேருந்து தான் வந்து ஹிஸ்ட்ரி, ஜியோக்ராஃபி, தென் பாலிட்டி, எக்கனாமிக், இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட் எல்லாமே இதுலேருந்து தான் கேட்பாங்க. ஐ மீன் டிஎன் ஜோன்ஸ் எக்ஸாமுக்கு மட்டும், அதாச்சும் இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ், அதுக்கப்புறம் இப்போ இனிமேல் வரப்போகிற ஃபாரஸ்ட் எக்ஸாம், தென் அதுக்கப்புறம் வர எஸ்ஏ எக்ஸாம், ஸோ எல்லாமே வந்து பேசிக்காக வந்து உங்களுக்கு ஹிஸ்ட்ரி பாலிட்டிலாம் வந்து டிஎன் ஐ மீன் சமச்சீர் புக்கிலேருந்து தான் கேட்பாங்க. ஸோ அந்த சீரீஸில் நம்ம வந்து 21st பார்த்துட்ருக்கோம், பார்ட் பார்த்துட்ருக்கோம். இதில் இப்போ நம்ம லாஸ்ட் பார்ட்டில் என்ன முடித்தோமோ அதோட கண்டினியூட்டி தான் இதில் இருக்கும். ஏன்னா ஆக்சுவலி லாஸ்ட் பார்ட்டில் நம்ம சேரர்கள், சோழர்கள் அதை பற்றியெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அதோட கண்டினியூட்டி தான் இது வருது. தென் இப்போ இதில் ஃபஸ்ட்டு க்வெஸ்சன் பார்த்தோன்னா, சோழர்களில் புகழ்பெற்ற அரசர்கள் வந்து யாருன்னா, கரிகால சோழன் அண்ட் கிள்ளி வளவன்றவங்க தான் வந்து சோழர்களில் வந்து புகழ்பெற்ற அரசர்கள். ஸோ இவங்க வந்து இந்த கரிகாலன் சோழன்றவங்க தான் வந்து அணை கட்டியிருக்காங்க. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு ஈழம் வென்று அணை கட்டியவர் வந்து யாருன்னா கரிகால சோழன். ஸோ அவங்களுக்கு வந்து பேரும் இருக்குது, கரிகால் பெருவளத்தான் அப்படின்ற பேரும் இருக்குது. இதனால் இந்த கல்லணையை கட்டினதுனால கரிகால் பெருவளத்தான் அப்படின்ற நேம் அவங்களுக்கு இருக்குது. இந்த நேரத்தில் சோழர்களின் தலைநகரம் சின்னம் துறைமுகம் எதுன்னு பார்த்தோன்னா, அவங்களோட தலைநகரம் வந்து உறையூர். இப்போ திருச்சி இருக்குது பார்த்தீங்களா, அங்கே உறையூர்னு இருக்குது பார்த்தீங்களா, அது சின்னதாக இப்போ இருக்குது, பட் ஆனால் அது வந்து பெரிய நகரமாக இருந்துச்சு. அதுதான் வந்து சோழர்களோட தலைநகர். தென் அவங்களோட சின்னம்னு பார்த்தோன்னா புலிக்கொடி, அதாச்சும் கொடியில் வந்து புலி இருக்கும், அதுதான் வந்து அவங்களோட சின்னம். துறைமுகம் எதுன்னு பார்த்தோன்னா காவிரி பூம்பட்டினம் தான் வந்து துறைமுகம். ஸோ சோழர்களின் தலைநகர சின்னம் துறைமுகம், எல்லாமே கரெக்டாக பார்த்துக்கோங்க. அந்த அடுத்த க்வெஸ்சன்ஸ் பார்த்தோன்னா, இடைக்கால சோழர்களில் புகழ்பெற்றவர்கள் வந்து யாருன்னா, ராசராசன், ராஜேந்திர சோழன். ஸோ இவங்க தான் வந்து இடைக்கால சோழர்களில் வந்து புகழ்பெற்றவங்க. தென் இவங்க வந்து தஞ்சை பெரிய கோவில், அதுக்கப்புறம் வந்து கங்கை கொண்ட சோழபுரம், இதெல்லாம் இந்த கோவில்லாம் வந்து இவங்களால தான் இவங்க தான் வந்து கட்டியிருக்காங்க. தென் அடுத்து சாவகம், கடராம் முதலான கீழ்திசை நாடுகளை வென்றவர்கள் யாருன்னா இவங்க தான், ராசராசன், ராஜேந்திர சோழன். இவங்க வந்து சாவகம், கடராம் அப்படின்ற நாடுகள்லாம் ஜெயிச்சிருக்காங்க. அதனாலேயே வந்து இவங்களுக்கு கடராம் கொண்டான் அப்படின்ற பேரும் இருக்குது இவருக்கு. ஸோ அடுத்து பார்த்தோன்னா, பாண்டியர்களின் ஆட்சி பகுதி வந்து எங்கேருந்து எவ்வளோ தூரம் வரைக்கும் இருந்துச்சுன்னா, மதுரையிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இருந்துச்சு. ஸோ பாண்டியர்களின் ஆட்சி பகுதி. தென் பாண்டிய மன்னர்களில் புகழ்பெற்றவர்கள் யார் யாருன்னா, பாண்டியன் முடத் திருமாறன், தென் தலையாலங்கணத்து செறிவென்ற நெடுஞ்செழியன், அடுத்து பாண்டியன் நெடுஞ்செழியன். இவங்க மூணு பேரும் வந்து ரொம்ப புகழ்பெற்றவங்க. அடுத்து தன்னை எதிர்த்த 7 குறுநில மன்னர்களை ஒரு சேர வென்ற மன்னர் யாருன்னா, தலையாலங்கணத்து செறிவென்ற நெடுஞ்செழியன் தான் வந்து அந்த அதாச்சும் அவரை எதிர்த்த 7 குறுநில மன்னர்களை ஒரே அடியில் வென்றிருக்காங்க. தென் சிலப்பதிகார அரசன் யாருன்னா, பாண்டிய நெடுஞ்செழியன் தான் வந்து சிலப்பதிகார அரசன். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த க்வெஸ்சன்ஸ்லாம். தென் அடுத்த க்வெஸ்சன்ஸ் வந்து பார்த்தோன்னா, பாண்டியர்களின் தலைநகரம் துறைமுகம் சின்னம். ஸோ பாண்டியர்களோட தலைநகரம் வந்து என்னென்னா, இப்போ கரண்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா மதுரை, அதுதான் வந்து பாண்டியர்களோட தலைநகரமாக இருந்துச்சு. அவங்களோட துறைமுகம் எதுன்னு பார்த்தோன்னா கொற்கை, இப்போ கரண்டாக தூத்துக்குடி இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் வந்து கொற்கை. இவங்களோட சின்னம் பார்த்தோன்னா மீன் சின்னம். ஸோ பாண்டியர்களோட தலைநகரம் வந்து மதுரை, துறைமுகம் வந்து தூத்துக்குடி, சின்னம் வந்து பார்த்தோன்னா மீன். தென் அடுத்து குறுநில மன்னர்கள் யாருன்னா, கடையேழு வள்ளல்கள் தான் வந்து குறுநில மன்னர்கள் அவர் காலத்தில். தென் வருண சிரம முறை என்றால் என்னன்னா, பிறப்பினால் வேற்றுமை பாராட்டும் நிலை தான் வந்து வருண சிரம முறைன்றது, பிறப்பினால் வேற்றுமை பாராட்டும் நிலை. அடுத்து வைதிக முறை என்றால் என்னென்னா, மகளிர் தகுதியற்றவர்கள் மற்றும் உரிமை மறுக்கப்பட்டவர்கள். ஸோ அதுதான் வந்து வைதிக முறை, மகளிர் தகுதியற்றவர்கள் மற்றும் உரிமை மறுக்கப்பட்டவர்கள். ஸோ இதுதான் வந்து வைதிக முறை. தென் தலைநகர்களில் கொண்டாடப்பட்ட விழாக்கள், அந்த மாதிரி விழாக்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அறுவடை விழா, பொங்கல் விழா, இளவேனில் பருவ விழா, இந்திர விழா. ஸோ இதெல்லாம் வந்து அங்கே கொண்டாடப்பட்ட, அதாச்சும் வந்து தலைநகரில் கொண்டாடப்பட்ட விழாக்கள் இதெல்லாம். ஸோ அடுத்த க்வெஸ்சன்ஸ் பார்த்தோன்னா, சமுதாயத்தின் அடிப்படை அழகு என்னென்னா குடும்பம். ஸோ ஒரு சமுதாயம் இருக்குன்னா குடும்பம் இருந்தால் தான் வந்து சமுதாயமும் இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணுறது தான் அது. தென் அதுக்கப்புறம் தங்களுடைய பொதுவான நன்மைகளுக்காகவும் நோக்கங்களுக்காகவும் சேர்ந்து வாழும் அமைப்பு வந்து என்னென்னா சமூகம், ஸோ சமுதாயம். ஸோ இது வந்து பொதுவான நன்மைகளுக்காகவும் நோக்கங்களுக்காகவும் சேர்ந்து வாழும் அமைப்பு.
அடுத்த சமுதாயத்தின் அனைத்து முன்னேற்றங்களுக்கும் வழிவகுக்கும் அடிப்படை முதலீடு எதுன்னா கல்வி. ஸோ கல்வி நல்லா இருந்தால் தான் வந்து அந்த சமுதாயமும் வந்து நல்லா முன்னேறும். இதன் அடுத்து வெறும் கண்ணால் காணக்கூடிய கோள்கள் வந்து என்னென்னா, இப்போ இதுலேருந்து ஜியோக்ராஃபி ஸ்டார்ட் ஆகும். வெறும் கண்ணால் காணக்கூடிய கோள்கள் வந்து எதுனா புதன், வெள்ளி, செவ்வாய், வியாழன், சனி, இதெல்லாம் வந்து நார்மலாக நம்ம பார்க்கலாம். எந்த ஒரு கண்ணாடி அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் நார்மலாகவே நம்ம பார்க்கலாம். அடுத்து தொலைநோக்கியினால் காணக்கூடிய கோள்கள் வந்து எதுனா யுரேனஸ் அண்ட் நெப்டியூன். ஏன்னா இதெல்லாம் வந்து ரொம்ப தூரமாக இருக்கும். ஸோ அதனால் வந்து இதெல்லாம் வந்து தொலைநோக்கியில் தான் வந்து பார்க்க முடியும். தென் சூரிய உதயத்திற்கு சற்று முன்பும் சூரியன் மறைந்த பின்பும் புலப்படும் கோள்கள் வந்து எதுனா புதன் அண்ட் வெள்ளி. ஏன்னா வந்து இந்த ரெண்டு கோள் தான் வந்து பூமிக்கு முன்னாடி சூரியனுக்கு பக்கத்தில் இருக்குது. ஸோ அதனால் வந்து சூரிய உதயத்திற்கு சற்று முன்பும் சூரியன் மறைந்த பின்பும் புலப்படும் கோள்களாக இருக்குது. ஸோ அடுத்த குவஸ்டின்ஸ் பார்த்தோன்னா, இரவு வானில் கிழக்கிலோ மேற்கிலோ காணப்படும் கோள்கள் எவைனா செவ்வாய், வியாழன், சனி. ஸோ இரவு வானில் கிழக்கிலோ மேற்கிலோ காணப்படும் கோள்கள் எது எதுனா செவ்வாய், வியாழன், சனின்றது. அடுத்து ஏன்னா இதெல்லாம் வந்து பூமிக்கு அப்புறம் இருக்கக்கூடியது. ஆக்சுவலி சூரியனுக்கு பக்கத்தில் இருக்கிறது வந்து புதனும் வெள்ளியும். அதனால் வந்து உங்களுக்கு சூரியன் வந்து மறையும் போதும் உதிக்கும் போதும் அது தெரியும். அதே மாதிரி வந்து இரவு நைட் நேரத்தில் வந்து என்ன தெரியும்னா செவ்வாய், வியாழன், சனி. இது அப்படியே ஆப்போசிட்டாக பூமிக்கு அப்படியே இந்த சைடு இருக்கிறது. ஸோ அது தெரியும். அடுத்து பூமி சுழலும் திசை எதுன்னா மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி தான் வந்து பூமி சுழலும் திசை. இதன் அடுத்து விண்மீன்களும் வான்பொருட்களும் நகரும் திசை எதுன்னா கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி வரக்கூடிய திசை தான் வந்து விண்மீன்களும் வான்பொருட்களும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பூமி சுழலும் திசையை நல்லா பார்த்துக்குங்க, ஏன்னா அது மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி சுழலும். ஏன்னா அடுத்து விண்மீன்களும் வான்பொருட்களும் நகரும் திசை எதுனா கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி, ஓகேங்களா. அடுத்து திடக்கோள்கள் எவைனா புதன், வெள்ளி, பூமி, செவ்வாய். மொதல் நான்கு கோள்கள் வந்து திடக்கோள்கள் தான். அடுத்து திரவக்கோள்கள்னு பார்த்தோன்னா வியாழன், சனி, யுரேனஸ், நெப்டியூன். ஸோ அடுத்த நான்கு கோள்கள் வந்து திரவக்கோள்கள். ஆர்டர் வைஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஈஸியாக உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஸோ அடுத்து பார்த்தோன்னா சூரிய குடும்பத்தில் உள்ள அனைத்து கோள்களும் சுற்றி வரும் திசை வந்து என்னென்னா கடிகார திசை. கிளாக் வைஸில் தான் வந்து சூரிய குடும்பத்தில் இருக்கிற எல்லா கோள்களும் வந்து சுற்றி வரும். தென் கோள்கள் சூரியனை பற்றி வரும் பாதையின் வடிவம் என்னென்னா நீள்வட்ட பாதை. ஸோ நீள்வட்ட பாதையில் தான் வந்து கோள்கள் சூரியன்லாம் வந்து சுற்றி வரும். அடுத்து சுற்றுப்பாதை என்றால் என்ன அப்படின்னா, கோள்கள் சூரியனை சுற்றி வரும் பாதை தான் வந்து சுற்றுப்பாதை. ஏன்னா வந்து அது சூரியனை மையமாக வச்சு தான் கோள்களை சுற்றுது. ஸோ அந்த சுற்றி வர்ற பாதை தான் சுற்றுப்பாதைன்னு சொல்லுவோம். அடுத்து சூரிய குடும்பத்தின் மையம் எதுன்னா சூரியன் தான். தென் சூரிய குடும்பத்தில் உள்ள தானே ஒளிரும் ஒரே வான்பொருள் எதுன்னா சூரியன் தான். ஏன்னா அந்த சூரியனால தான் வந்து எல்லா கோள்களுக்குமே வந்து லைட் கிடைக்கும். அடுத்து சூரியனுக்கும் பூமிக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு பார்த்தோம்னா 15 crore km தான் வந்து சூரியனுக்கும் புவிக்கும் இடையே உள்ள டிஸ்டன்ஸ். 15 crore km இருக்குது. தென் அடுத்த குவஸ்டின்ஸ் பார்த்தோன்னா, சனிக்கோளின் வளையம் எதனால் உருவானதுன்னு பார்த்தோன்னா தூசு நுண்கற்கள் மற்றும் பனி ஆகியவற்றில் தொகுதி தான் வந்து சனிக்கோளின் வளையம். சனிக்கோளுக்கு மேலே வந்து ஒரு வளையம் மாதிரி இருக்கும் இல்லையா, ஸோ அது வந்து இதனால தான் உருவாகிருக்கு. தென் வளையம் கொண்ட கோள்கள் எது எதுன்னு பார்த்தோன்னா வியாழன், யுரேனஸ், நெப்டியன். ஸோ அதெல்லாம் வந்து வளையம் கொண்ட கோள்கள், ஓகேங்களா. தென் சிறு கோள்கள் எவைனா புளுட்டோ, செரஸ், எரிஸ், மேக்மேக், ஹவ்மியே, இதெல்லாம் வந்து சிறு கோள்கள். புளுட்டோ கோள்களாக இருந்துச்சு, அதுக்கப்புறம் அதை வந்து நீக்கிட்டாங்க. ஸோ அது சிறு கோளில் சேர்த்துட்டாங்க. புளுட்டோ வந்து கோள்கள் கிடையாது, கரண்ட்டாக வந்து 8 கோள்கள் தான் இருக்குது இப்போ. இதன் அடுத்து சிறு கோள்கள் அல்லது குள்ள கோள்கள் வகைப்படுத்தப்பட்ட ஆண்டு எதுனா 2006 வந்து வகைப்படுத்தியிருக்காங்க, சிறு கோள்கள் அண்ட் குள்ள கோள்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து கிழக்கிலிருந்து மேற்காக சுழலும் கோள்கள் எது எதுனா வெள்ளி, யுரேனஸ். இது ரெண்டும் வந்து கிழக்கிலிருந்து மேற்காக சுழலும். குறுங்கோள்கள் காணப்படும் பகுதி எதுன்னு பார்த்தோன்னா செவ்வாய் மற்றும் வியாழனுக்கு இடைப்பட்ட பகுதி. ஸோ செவ்வாய் மற்றும் வியாழனுக்கு இடைப்பட்ட பகுதியில் தான் வந்து குறுங்கோள்கள் வந்து இருக்குது. ஸோ அடுத்த குவஸ்டின்ஸ் பார்த்தோன்னா, குறுங்கோள்கள் அப்படின்றது வந்து மெயினாக என்னென்னா சின்ன சின்ன கல், அதுக்கப்புறம் வந்து பெரும் பாறை, அதெல்லாம் வந்து சேர்ந்து உருவானது தான். ஸோ இதில் இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா, சிறு கற்கள் முதல் பெரும் பாறை வரை 300 to 400 km விட்டம் உடைய பெரும் வான்பொருட்கள் வந்து குறுங்கோள்கள்னு சொல்லுவோம், ஓகேங்களா. ஸோ அந்த குறுங்கோள்களுக்கு பெயர் சூட்டப்பட்ட இந்திய வானிலை அறிஞர் யாருன்னா
வைனு பாப்பு அப்படின்றவங்க தான், இந்திய வானியல் அறிஞர்னா வைனு பாப்புன்றவங்க, அணுசக்தித்துறையின் தந்தை சாராபாய், கணித மேதை ராமானுஜம், இந்த மூணு பேரும் வந்து கோள்களுக்கு வந்து குறுங்கோள்களுக்கு வந்து பேர் சூட்டியிருக்காங்க. இதனடுத்து அதிக துணைக்கோள்களை கொண்ட கோள் வந்து எதுன்னா வியாழன். வியாழன் பார்த்தோம்னா 63 துணைக்கோள்களை வந்து உடையது. அடுத்து சந்திரனின் மறுபக்கத்தை புகைப்படம் எடுத்த செயற்கைக்கோள் எதுன்னா லூனா 3 அப்படின்ற செயற்கைக்கோள் தான். 1959 வந்து அந்த செயற்கைக்கோள் மூலியமாக வந்து அதோட சந்திரனோட பேக் சைடு பிக்சரை வந்து சென்ட் பண்ணியிருக்கு, லூனா 3 அப்படின்ற செயற்கைக்கோள். அடுத்து வால் நட்சத்திரம் என்றால் என்னென்னா பனி தூசு நிறைந்த பனிப்பாறை தான் வந்து வால் நட்சத்திரம். ஸோ பனியும் தூசும் நிறைந்தது தான் வந்து வால் நட்சத்திரம். ஸோ அடுத்த குவஸ்டின்ஸ் பார்த்தோம்னா துணைக்கோள்கள் இல்லாத கோள்கள் எதுனா புதனும் வெள்ளியும் தான். புதனுக்கும் வெள்ளிக்கும் வந்து துணைக்கோள் கிடையாது. அடுத்து சந்திரன் பூமியை சுற்றி வர எடுத்துக்கொள்ளும் நேரம் வந்து எவ்வளோன்னா 27.3 நாட்கள். ஸோ சந்திரன் பூமியை சுற்றி வர எடுத்துக்கொள்ளும் காலம். அடுத்து சந்திரனின் கிண்ணக்குழிகள் எதனால் ஏற்பட்டதுன்னா விண்கற்கள் மோதுவதால் தான் வந்து சந்திரனோட கிண்ணக்குழிகள் வந்து உருவாச்சு. தென் வால் நட்சத்திரத்தின் வால் எத்திசையில் அமையும்னா சூரியனுக்கு எதிர் திசையில் அமையும், சன்னுக்கு ஆப்போசிட்டில் இருக்கும். ஸோ அதுதான் வந்து வால் நட்சத்திரத்தின் வால். ஓகேங்களா, இது வந்து ஆல்ரெடி கேட்டிருக்காங்க இந்த க்வெஸ்சன், டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் வந்து கேட்டிருக்காங்க வால் நட்சத்திரத்தின் வால் வந்து எத்திசையில் அமையும் சொல்லிட்டு, சூரியனுக்கு எதிர் திசையில் அமையும். அடுத்து பால்வெளியின் மற்றொரு பேர் வந்து என்னென்னா ஆகாய கங்கை. ஸோ பால்வெளியோட இன்னொரு பேர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஆகாய கங்கை. தென் மிகுந்த வெப்பம் கொண்ட கோள் வந்து எதுன்னா செவ்வாய் அண்ட் வியாழன் வந்து வெப்பம் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய கோள். ஆனால் எல்லோரும் நினைப்பீங்க புதன் தானே சூரியனுக்கு பக்கத்தில் இருக்கும், ஸோ அதுதானே வெப்பம் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பீங்க. ஆனால் அது கிடையாது, இந்த செவ்வாய் வியாழனையும் தாண்டி வந்து அதிகமாக வந்து ஹீட் இருக்கிறதுன்னு பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து சாரி புதன்லாம் தாண்டி அதிகமாக ஹீட் இருக்கிறதுன்னு பார்த்தோம்னா செவ்வாய் வியாழன் வந்து ஹீட்டாக இருக்கும். தென் அதே மாதிரி வந்து வெள்ளியும் ஹீட்டாக இருக்கும், உங்களுக்கு வெள்ளிக்கோளும் வந்து அதிகமாக ஹீட்டாக இருக்கக்கூடிய கோள் தான். ஸோ புதுசாக பார்க்குறவங்க ஃபஸ்ட்லேருந்து பார்த்துட்டு வாங்க, பார்ட் 1லேருந்து பார்த்துட்டு வாங்க. ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கிறவங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் எப்பவும் போல் சொல்கிற மாதிரி, ஏன்னா இப்போ எக்ஸாம்ஸ்லாம் வந்து நிறைய நெருங்கிட்டு இருக்கு இல்லையா. ஸோ உங்கள் கூட படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் தேர் எக்ஸாமினேஷன்ஸ் ஆல்சோ, அவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தேங்க்யூ.